குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு அறிவோம் ஆங்கிலம் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சையும் பார்த்துருக்கோம் அண்ட் அதோட ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ். ஸோ ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் முடிச்சு இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச் நரேஷன்ஸ் முடிச்சிட்டோம்னா வி ஆர் டன் வித் கிராமர் பார்ட். ஓகேங்களா? ஸோ லெட் கெட் இன் டு session. So before we begin, we'll just look at the syllabus. So you know the syllabus is actually CGL syllabus. So we have actually classified it into two parts. So renda pirichirukku, first part is the grammar part, next part is the vocabulary part. So grammar part la we have been concentrating on the error spotting and fill in the blanks and close test vandu na paathutirundhom. So adula vandu pathinga questions basically they will be from parts of speech, tenses and சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இது வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபுல்லாக பார்த்தோம், டென்சஸ் பார்த்துருக்கோம், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ வி ஆர் டன் வித் ஆல் தோஸ். இப்போ நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் நரேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் டு லுக் அட் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் இன் திஸ் செஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பிஃபோர் வி கெட் இன் டு த டாபிக் ஆஃப் டுடே செஷன், நம்ம வந்து நெகட்டிவ் மார்க்கிங் பற்றி பார்த்துடலாம். As far as CGL is concerned, you know, the syllabus வந்து நம்ம மற்ற சிலபஸ் ஓட கம்பேர் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி, எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம் சிலபஸையும் கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம டாபிக்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். சிஜிஎல் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம்னு நினைக்காதீங்க. நீங்கள் வேற எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் அதில் இருக்கிற டாபிக்ஸ் எடுத்து பாருங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் வரணும். வி வில் பி கவரிங் ஆல் தோஸ் டாபிக்ஸ். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 90% டாபிக்ஸை வந்து நாங்கள் இங்கே கவர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஜிஎல்ல பேஸ் பண்ணி கொடுத்துருக்கறனால வி வில் டிஸ்கஸ் த சிஜிஎல் எக்ஸாம்ஸ் பேட்டர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், டயர் 1 அண்ட் டயர் 2 நமக்கு இருக்கு. அதாவது ப்ரிலிமினரி ஒன்று இருக்கு, மெயின்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ ப்ரிலிமினரி செஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்லேருந்து 25 க்வெஸ்டன்ஸ் வரும், டோட்டலி 100 க்வெஸ்டன்ஸ். அதில் இங்கிலீஷ்லேருந்து மட்டும் 25 க்வெஸ்டன்ஸ் வரும். ஸோ ஒரு க்வெஸ்டனுக்கு வந்து 2 மார்க். ஸோ கரெக்டாக எழுதுனா 2 மார்க், தப்பாக எழுதுனா -0.5. அதாவது மைனஸ், தப்பாக எழுதுனா மார்க் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் ஒரு க்வெஸ்சன் தப்பாக எழுதுனா அதுக்கு -0.5 மார்க் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கரெக்டாக எழுதிருக்கீங்க, ஒரு க்வெஸ்சன் தப்பாக எழுதிருக்கீங்கன்னா உங்களோட டோட்டல் மார்க் என்னவா இருக்கும் அந்த 2 க்வெஸ்சன்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ரூல். அதே மாதிரி டயர் 2 யூ வில் கெட் 45 க்வெஸ்டன்ஸ். அது வந்து ஆல்மோஸ்ட் 35% ஆஃப் த க்வெஸ்சன் பேப்பர். அதாவது க்வெஷ்சன் பேப்பரோட 35% வந்து இங்கிலீஷ்லேருந்து தான் வருது. டயர் 1 25% தான் வந்து இங்கிலீஷ்லேருந்து வருது. ஸோ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கிவன் இந்த எக்ஸாம் சிஜிஎல் எக்ஸாம் டயர் 2 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதுகிற ஒரு ஆன்சருக்கு உங்களுக்கு 3 மார்க் கிடைக்கும். தப்பாக எழுதுனீங்கன்னா -1. ஸோ 3, ஒரு க்வெஸ்சன் கரெக்டாக எழுதிக்கீங்க, ஒரு க்வெஸ்சன் தப்பாக எழுதிக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த 2 க்வெஸ்சனுக்கு 2 மார்க்கு தான் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் பி வெரி கான்சியஸ் அபவுட் நாட் அட்டெண்டிங் தி ராங் ஆன்சர். ஸோ நம்மளோட செஷனை வந்து நம்ம எப்படி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம், நம்ம இப்போ எந்த பார்ட்ல இருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் வித் இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வி ஹவ் தென் ஸ்டார்டட் தி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ நவுன்ஸ், ப்ரோனவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வெர்ப்ஸ், வேர்ப்ஸ் அண்ட் ப்ரெபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, ஆர்டிகல்ஸ் பார்த்தாச்சு. தென் வி ஹவ் ஆல்சோ டன் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், டென்சஸும் பார்த்துருக்கோம். So now we are looking at active and passive voices. Okay, so idu mudichom, we'll do direct and indirect narration. So in the part mudichom, we will go to the vocabulary part as per the plan. So iniki session la nama enna paaka pora appdinu pathina, first is the question and answer. Last tea time treat la keta question ukana answers paaka porom. Then we are going to discuss what are active voices and what are passive voices. So or active voice passive voice ku epdi maatrathu, or passive voice ஆக்டிவ் வாய்ஸ்க்கு எப்படி மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு லுக் அட் த ரூல்ஸ், அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், அது என்ன ரூல்ல நம்ம எழுதணும், அந்த மாதிரி பார்க்க போறோம். வி ஆர் ஆல்சோ கோயிங் டு லுக் அட் சம் எக்ஸாம்பிள்ஸ் இன் திஸ் செஷன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செஷன் வித் த டிஸ்கஷன் ஆஃப் டீ டைம் ட்ரீட் க்வெஸ்சன்ஸ். ஸோ லாஸ்ட் டீ டைம் ட்ரீட்ல வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு 11 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருந்தேன் டீ டைம் ட்ரீட்ல. அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். So choose the correct form of the verb that agrees with the subject. So இங்க இருக்கிற verbs ல எது வந்து கரெக்டா இங்க சப்ஜெக்டோட அக்ரி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லணும். First sentence, Annie and her brothers dash at school. So ரெண்டு சப்ஜெக்ட and ஆல நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்னாலே நம்ம அதை ப்ளூரலா தான் கன்சிடர் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஹர் பிரதர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளூரல் நம்ம கிட்ட இருக்கு. So we should be writing Annie and her brothers are at school. Okay, next. Either my mother or my father
டேஷ் கம்மிங் டு த மீட்டிங். ஸோ ஐதர் ஆர் வரும்பொழுது வேர்புக்கு பக்கத்தில் எந்த சப்ஜெக்ட் இருக்கோ அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஃபார் த வேர்ப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மதர் அண்ட் ஃபாதர் இதில் யாராவது ஒருத்தங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. ஸோ ஐதர் மை மதர் ஆர் மை ஃபாதர் இஸ் கம்மிங் டு த மீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் த டாக்ஸ் ஆர் த கேட்ஸ் டேஷ் அவுட் சைட். ஸோ இதே ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஐதர் ஆர் நைதர் நார் ஆர் நார் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இதெல்லாம் வரும் பொழுது எந்த சப்ஜெக்ட் வந்து வேர்புக்கு பக்கத்தில் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் ப்ளூரலில் இருந்தால் வேர்ப் ப்ளூரலில் இருக்கும், எந்த அந்த சப்ஜெக்ட் சிங்குலரில் இருந்தால் வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த டாக் ஆர் த கேட்ஸ். ஸோ எது பக்கத்தில் இருக்கு வேர்புக்கு, கேட்ஸ் அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கு, விச் இஸ் அ ப்ளூரல். அதனால் நம்ம என்ன எழுதணும், ஆர். த டாக் ஆர் த கேட்ஸ் ஆர் அவுட் சைட் அப்படின்னு எழுதினா தான் கரெக்டான ஆன்சர். Either my shoes or your coat always on the floor. Again, our same rule apply பண்ணுறோம். இது வந்து singular, அதனால நம்ம is on the floor அப்படின்னு சொல்கிறோம். George and Tamara dash want to see that movie. So, ரெண்டு singular nouns and வச்சு join பண்ணியிருக்கோம். So, என்ன verb வரணும், plural verb வரணும், அதனால doesn't கிடையாது, don't. So, George and Tamara don't want to see that movie is the answer. நெக்ஸ்ட் பெனிட்டோ டேஷ் நோ தி ஆன்சர். பெனிட்டோ அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால சிங்குலர் வேர்ப் வரும், டசன்ட் நோ தி ஆன்சர் இஸ் தி ஆன்சர். ஸோ இட்ஸ் டோன்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பெனிட்டோ டசன்ட் நோ தி ஆன்சர் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ். ஸோ ஒன் ஆஃப் அப்படின்னு வந்தாலே நம்ம அதை சிங்குலராக தான் பார்க்கணும். ஆல்தோ வி கால் இட் ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ், ஸோ எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அதில் ஒருத்தரை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ த சப்ஜெக்ட் இஸ் singular. One of my sisters going on a trip to France. So, என்னோட ஒரு சிஸ்டர் வந்து, நிறைய சிஸ்டர் இருக்காங்க, அதில் ஒரு சிஸ்டர் வந்து ஃப்ரான்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன வேர்ப் யூஸ் பண்ணோம் சிங்குலர் அப்படிங்கிறதுனால, ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் இஸ் கோயிங் டு ஃப்ரான்ஸ், கோயிங் ஆன் அ ட்ரிப் டு ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த மேன் வித் ஆல் த பேர்ட்ஸ் லிவ் ஆர் லிவ்ஸ் ஆன் மை ஸ்ட்ரீட். ஸோ இந்த மாதிரி சங்க்ஸ் ஆட் பண்ணால் இதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். த மேன் வித் இல்லை அலாங் வித் பிசைட்ஸ் என்ன ஆட் பண்ணியிருந்தாலும் அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. சப்ஜெக்ட் என்ன, த மேன், அப்போ சிங்குலர். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணும். ஸோ லிவ்ஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டான வார்த்தை. ஸோ த மேன் வித் ஆல் த பேர்ட்ஸ் லிவ்ஸ் ஆன் மை ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த மூவி இன்க்ளூடிங் ஆல் த ப்ரிவ்யூஸ். ஸோ இந்த மாதிரி இட் ஆட் பண்ணியிருந்தாலும், கமாஸ் போட்டு ஆட் பண்ணியிருந்தாலும் இதையும் நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது ஃபார் தி வேர்ப். ஸோ எது இங்கே சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தா அது மூவி மட்டும்தான், அது வந்து சிங்குலர், ஒரே ஒரு மூவி பத்தி பேசுறாங்க. த மூவி டேக்ஸ் அபவுட் டூ ஹவர்ஸ் டு வாட்ச். ஸோ டேக் கிடையாது, டேக்ஸ், ஏன்னா இது சிங்குலர் சப்ஜெக்ட்ங்கிறதுனால. த மூவி இன்க்ளூடிங் ஆல் த ப்ரிவ்யூஸ் டேக்ஸ் அபவுட் டூ ஹவர்ஸ் டு வாட்ச் அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் த பிளேயர்ஸ், இங்க பாருங்க இதுவே ப்ளூரல் தான், அகெயின் ஆஸ் வெல் ஆஸ் தி கேப்டன் கொடுத்துருக்காங்க. ஐதர் வி கன்சிடர் இட் ஆர் நாட், ஆல்ரெடி இங்க ப்ளூரல் இருக்கிறதுனால வி வில் கோ வித் த ப்ளூரல் வேர்ப். So, not the singular verb. The players as well as the captain want to win. அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். Either answer dash acceptable. So, either answer, either வந்தாலே நம்ம இதில் ரெண்டு ஆன்சரில் எந்த ஆன்சர் வேணால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆன்சர் அட் அ டைம் தான். ஸோ அப்போ ஒன்னாக தான் கன்சிடர் பண்ணோம். ஐதர் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறதுனால இஸ் தான் இதுக்கு கரெக்டான, இதை நம்ம சிங்கிளராக பார்க்கணும். ஸோ ஐதர் ஆன்சர் இஸ் அக்செப்டபிள் இஸ் தி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த க்வெஷ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வி வில் கெட் இன் டு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் லுக் அட் வாட் இஸ் ஆக்டிவ் அண்ட் வாட் இஸ் பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டெல்ஸ் அஸ் வாட் அ பர்சன் ஆர் திங் டஸ். ஒரு பர்சனோ இல்லை ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு திங் என்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்றது தான் ஆக்டிவ் வாய்ஸ். ஆனால் பாசிவ் வாய்ஸ் பாருங்களேன், tells us what is done to someone or something. அந்த ஒரு ஒரு பர்சனுக்கோ ஒரு திங்குக்கோ என்ன நடந்தது, வாட் இஸ் டன், அதற்கு என்ன, அது மேலே என்ன நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்றது தான் வந்து பாசிவ் வாய்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது நான் இதை பண்றேன், ஓகேங்களா? பாசிவ் வாய்ஸ் எனக்கு இது பண்ணப்பட்டது அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸ். ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ த சப்ஜெக்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனா பெயிண்டர் தி ஹவுஸ். ஸோ ஆனா தான் எங்க சப்ஜெக்ட். அவங்க என்ன பண்றாங்க, பெயிண்ட் பண்றாங்க. எதை பெயிண்ட் பண்றாங்க, ஹவுஸை பெயிண்ட் பண்றாங்க. ஸோ சப்ஜெக்ட் இங்க ஒரு விஷயத்த பண்ணுது. சப்ஜெக்ட் இஸ் பர்ஃபார்மிங் தி ஆக்ஷன். வாட் இஸ் தி ஆக்ஷன் ஹியர்,
பெயிண்ட் பண்றது தான் எங்க ஆக்ஷன். ஓகேங்களா? சப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட் டு வெர்ப் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஆனா பாசிவ் வாய்ஸ் பாருங்க, த சப்ஜெக்ட் இஸ் பீயிங் ஆக்டட் அப்பான், சப்ஜெக்ட் மேல இங்க ஏதோ நிகழ்த்தப்படுது. அப்போ இந்த சப்ஜெக்ட் இங்க என்னவா ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா பெயிண்டட் த ஹவுஸ்ல ஆப்ஜெக்டா இருக்கிறது ஹவுஸ், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க சப்ஜெக்டா மாறுது. ஓகேங்களா? சோ திஸ் இஸ் தி சப்ஜெக்ட் ஹியர். சோ சப்ஜெக்ட் மேல ஏதோ நிகழ்த்தப்படுது. என்ன நிகழ்த்தப்படுது? வாஸ் பெயிண்டட், ஹவுஸ் மேல யாரோ பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா பை ஆனா. சோ பை ஆனா அப்படிங்கறதா இங்க ஆப்ஜெக்ட். சோ இதுதான் இங்க வெர்ப். ஓகேங்களா? சோ ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். ஒரு சப்ஜெக்ட் மேல ஒரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணப்படுது அப்படின்னா அது வந்து ஒரு பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? சோ ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். பாசிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்? இங்க ஆப்ஜெக்டா இருக்கிறது இங்க சப்ஜெக்ட் ஆயிடும். சோ ஆப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் பிளஸ் சப்ஜெக்ட். சோ தி ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்ட் ஹியர் அண்ட் த சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட் ஹியர். ஓகேங்களா? இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு ரூல். சோ இப்போ இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். த டீச்சர் ஆல்வேஸ் ஆன்சர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் க்வெஸ்சன். சோ டீச்சர் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸோட க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்றாங்க. இது நம்ம பாசிவ் வாய்ஸ்ல மாத்தினா எப்படி மாத்துவோம்? த ஸ்டூடெண்ட்ஸ் க்வெஸ்சன். சோ அப்படியே இந்த ஆப்ஜெக்ட், இதை வந்து சப்ஜெக்ட் ஆகும். டீச்சர் அப்படிங்கிறது வந்து இங்க சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆல்வேஸ் ஆன்சர்ஸ், ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது வெர்ப். த ஸ்டூடெண்ட்ஸ் க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. இப்ப இங்க ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆகும். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ், ஆன்சர்ஸ் or the students questions are answered by the teacher. So answers அப்படிங்கிறது என்னவா மாறுது? are answered by the teacher. So teacher இங்க அப்படிங்க சப்ஜெக்டா இருக்கு, இங்க வந்து அது வந்து ஒரு ஆப்ஜெக்டா மாறுது. சோ இங்க இதுதான் சப்ஜெக்ட், அப்புறம் இது வந்து verb. Next, Ali posted the video online. So Ali என்ன பண்றாரு? வீடியோவை ஆன்லைன்ல போஸ்ட் பண்றாரு. அப்ப இங்க வெர்ப், அதாவது சப்ஜெக்ட் யாரு? அலி. போஸ்டர்ங்கிறது வெர்ப், த வீடியோ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சோ அலி போஸ்டர் த வீடியோ ஆன்லைன். சோ இப்ப ஆப்ஜெக்ட் என்னது? வீடியோ. ஆப்ஜெக்ட் நீங்க சப்ஜெக்ட் ஆகும். வீடியோ போஸ்டர் அப்படிங்கிறது வாஸ் போஸ்டரா மாறி ஆன்லைன் யாரு பண்ணாங்க? பை யூஸ் பண்ணி அலி அப்படின்னு மாத்துவோம். ஓகேங்களா? சோ இன்ஸ்ட்ருமெண்ட், இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றது பை அப்படிங்கிறது, யார் அதை பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து பையா மாறிடும். ஓகேங்களா? சோ வித், யார் அதை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு வித் பையும், எதை வச்சு பண்ணாங்கிறது வித் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சோ சேம் ரூல் அப்ளைஸ் ஹியர். சோ திஸ் இஸ் தி பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். அடுத்து வி வில் ஜஸ்ட் லுக் அட் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ். சோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன? The subject of the sentence is doing the action. Like for example, I watch the movie. அப்படின்னு நான் சொல்றேன். I watch the movie. அப்படின்னு சொல்றேன்னா சப்ஜெக்ட் என்ன பண்ணுது? ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்குது. சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் டூயிங் த ஆக்ஷன். என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ற வேலை. இதையே நான் இப்போ வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாற்றி சொல்லலாம். என்ன பண்ணணும்? The movie was The movie was watched by me. அப்படின்னு சொல்லுவார். ஸோ த ஆக்ஷன் இஸ் டன் ஆன் ஆர் அப்பான் தி சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் மேல அந்த ஆக்ஷன் நிகழ்த்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மூவி என்ன பண்ணப்படுது? வாட்ச் பண்ணப்படுது. யாரால? என்னால அப்படின்னு சொல்றேன். ஸோ தட்ஸ் தி டிஃபரன்ஸ். செகண்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் இஸ் ஃபாலோட் பை த வெர்ப். யார் அதை பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து, ஸோ யார் அதை பண்ணாங்க அப்படிங்கிறது இட்ஸ் ஃபாலோடு பை த வெர்ப். ஸோ யார் பண்ணாங்க அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதை எது ஃபாலோ பண்ணோம்? வெர்ப் ஃபாலோ பண்ணோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா த டூயர் ஆஃப் த ஆக்ஷன் இஸ் ப்ரிசீடட் பை த வெர்ப். ஸோ இங்கே யார் பண்ணுறாங்கங்கிறத வெர்ப் ப்ரிசீட் பண்ணும். யார் பண்ணாங்க? மீ. ஸோ இதுதான் சப்ஜெக்டாக இருக்கும்பொழுது இதை ப்ரிசீட் பண்ணுது வெர்ப். ஸோ இங்கே வந்து சப்ஜெக்டுக்கு அப்புறமா வெர்ப் வருது. ஆனால் இங்கே யாரால அந்த விஷயம் நிகழ்த்தப்படுதோ அதுக்கு முன்னாடி வெர்ப் வந்துடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, த ரிசீவர் ஆஃப் த ஆக்ஷன் இஸ் ப்ரிசீடட் பை த வெர்ப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யார் ரிசீவ் பண்ற அந்த ஆக்ஷனை? மூவி தான் ரிசீவ் பண்ணுது. அதுக்கு முன்னாடியே வந்து வெர்ப் வந்துடுது. ஆனா இங்க ரிசீவர் என்ன பண்றாங்க? வெர்புக்கு முன்னாடி வந்துடுறாங்க. ஸோ ரிசீவருக்கு அப்புறமா தான் வெர்ப் வருது. அப்படியே வந்து
மாத்தி நடக்குது இந்த ஆக்ஷன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட், சப்ஜெக்டும் ஆப்ஜெக்ட் ஃபாலோ பண்ணுது. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டை வந்து வேர்ப் ஃபாலோ பண்ணுது. ஆப்ஜெக்டுக்கு முன்னாடியே இங்கே வேர்ப் வந்துடுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யார் ஒரு விஷயத்த பண்றாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே வந்து வேர்ப் வந்துடுது. எந்த விஷயத்த பண்ணப்படுதோ அந்த விஷயம் முதல்ல இருக்கு, அதுக்கப்புறம் தான் வேர்ப் வருது. ஸோ தட் இஸ் தி பேசிக் டிஃபரன்ஸ். அடுத்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து மீனிங் கிளியரா இருக்கும், மோர் டைரக்டா இருக்கும். ஸோ யார் பண்ணாங்க என்ன பண்ணாங்க, ஸோ இது மோர் ப்ரிசைஸ் அண்ட் மோர் கிளியர் ஆக்டிவ் வாய்ஸ். ஆனா இங்கே வந்து இந்த பாசிவ் வாய்ஸ்ல மீனிங் வந்து கன்ஃபியூசிங்காகவும் இன்டைரக்டாகவும் இருக்கும். த டோன் இஸ் அத்தாரிட்டேட்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல அத்தாரிட்டேட்டிவான டோன், சப்ஜெக்டிவான டோன் இருக்கு. நான் பண்ணேன், அவங்க பண்ணாங்கன்னு அத்தாரிட்டேட்டிவ் டோன், சப்ஜெக்டிவ் அதை நம்மளே பார்த்ததுக்கான ஒரு இது இருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ ஷீ வாஸ் டூயிங் தி ஹோம்ஒர்க் அப்படின்னு சொன்னா இட் இஸ் சப்ஜெக்டிவ். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அது யார் பண்ணிட்டு இருந்தாங்க, ஷீ வாஸ் டூயிங் என்ன பண்ணிட்டு இருந்தாவ, ஷீ வாஸ் டூயிங் தி ஹோம்ஒர்க். ஆனா இங்க பாத்தீங்கன்னா டோன் இஸ் நியூட்ரல் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ நியூட்ரலான டோன்ல நான் சொல்றேன், ஸோ தி ஹோம்ஒர்க் வாஸ் பீயிங் டன் பை, தி ஹோம்ஒர்க் இஸ் பீயிங் டன் பை ஹர் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ ஹோம்ஒர்க் தான் முக்கியமா இருக்கு. அவங்கள பத்தி நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு டோன்ல, நான் அத்தாரிட்டேட்டிவ் டோன்லயும் பேசல, சப்ஜெக்டிவ் டோன்லயும் பேசல, நான் ஒரு நியூட்ரல் டோன்ல பேசுறேன். எந்த ஒரு என்னுடைய எந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவும் அதுல இல்லை, ஓகேங்களா? ஸோ அப்படி நான் பேசுறேன், அண்ட் ஐ எம் வெரி வெரி அப்ஜெக்டிவ். ஸோ தட் இஸ் தி லாஸ்ட் டிஃபரன்ஸ். ஸோ தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டென்சஸ்ல எப்படி நாம வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டென்சஸ்ல நமக்கு 12 டென்ஸ் இருக்கு. அதுல வந்து சில டென்சஸ்க்கு நாம ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் யூஸ் பண்ண மாட்டோம். வி வில் லுக் அட் ஆல் தோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ல நம்ம எப்படி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி ஆக்டிவ் டு பாசிவ் மாத்திரம், பாசிவ் டு ஆக்டிவ் மாத்திரம். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஆக்டிவ் டு பாசிவ், பாசிவ் டு ஆக்டிவ் மாத்திரம். நெக்ஸ்ட் வந்து ஒரு க்வெஸ்சனை வந்து எப்படி ஆக்டிவ் டு பாசிவ், பாசிவ் டு ஆக்டிவ் மாத்திரம் இன் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐ டூ ஹோம் ஒர்க் அப்படிங்கிற சென்டென்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, ஐ டூ ஹோம் ஒர்க், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஐ டூ ஹோம் ஒர்க் சப்ஜெக்ட் வேர்போட பேஸ் ஃபார்ம், ஐ டூ அப்படிங்கிறது பேஸ் ஃபார்ம். நான் வந்து பேஸ்ட் ஆன் யூனோ த பர்சன், ஐ அப்படின்னு யூஸ் பண்ணதுனா டூன்னு சொல்றேன், ஷீன் யூஸ் பண்ணியிருந்தேன்னா டஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பேஸ்ட் ஆன் திஸ் எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ நான் ஆட் பண்ணுவேன், பிளஸ் ஆப்ஜெக்ட். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேங்களா? ஐ டூ ஹோம் ஒர்க். ஆனா இது அப்படியே நான் பாசிவ் வாய்ஸ்ல மாத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ வில் யூஸ் ஆக்சிலரி வெர்ப். நான் என்ன பண்றேன், சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா மாத்துறேன், ஆப்ஜெக்டா சப்ஜெக்டா மாத்துறேன். ஸோ ஹோம் ஒர்க் தான் இங்க சப்ஜெக்டா மாறும். ஸோ ஹோம் ஒர்க் என்னது, சிங்குலர் அப்படிங்கறதுனால ஹோம் ஒர்க் இஸ் இங்க இருக்கிற பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் என்னவா மாறும், வி ஒன் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்து இங்க வி த்ரீயா மாறும். வி த்ரீனா என்னது, பர்ஃபெக்ட். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல வந்து வேர்ப் வந்து மாறும், ஓகேங்களா? சாரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து வேர்ப் வந்து மாறும். ஸோ வி த்ரீ இஸ் தி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இல்லைங்களா, வி ஒன் அப்படிங்கிறது பேஸ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்ப். அதனால ஹோம் ஒர்க் இஸ் டன் பை மீ. ஸோ இங்க சப்ஜெக்ட் வந்துருது. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஆம் ஆர் ஆர் டூ பை மீ வந்துருது. ஸோ இதே சென்டென்ஸை நான் ஷீ வச்சு எழுதி பார்க்கறேன் பாருங்களேன், ஷீ ரைட்ஸ் ஹோம் ஒர்க். ஸோ இதை நான் எப்படி மாத்துவேன், ஹோம் ஒர்க் இஸ் ரிட்டன் by her. So, இங்கே பார்த்தீங்கன்னா base form of the verb plus yes because she is third person singular. இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே நான் வந்து verb 3-ஆ மாத்துறேன், adding auxiliary verb. Yes. ஏன்னா homework அப்படிங்கிறது singular. இதே homeworks வந்துச்சுன்னா homeworks are written by her அப்படின்னு மாறி இருக்கும். So, that is the only difference. So, இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பண்ணுவோமே. ஸோ இதை இப்படியே நான் மாத்தி எழுதுறேன், ஐ டு நாட் ரைட். இப்ப நான் ரைட்டுக்கு மாறிடுறேன், ஐ டு நாட் ரைட் ஹோம் ஒர்க் அப்படின்னு நான் சொல்றேன், ஓகேங்களா?
இல்லைன்னா ஐ டு நாட் டூ ஹோம்ஒர்க் அப்படி மாத்தினேன்னா இது என்னவா மாறும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வரும், ஹோம்ஒர்க் இஸ் நாட் டன் ஆர் ரிட்டர்ன் பை மீ. வெரி சிம்பிள், நாட் மட்டும் ஆட் பண்றேன். ஐ டு நாட் ரைட் ஆர் டூ ஹோம்ஒர்க். இங்க பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் இஸ் நாட் டன் ஆர் ரிட்டர்ன் பை மீ. ஓகேங்களா? வெரி சிம்பிள். இப்ப இதனையே வந்து நான் வந்து ஒரு க்வெஸ்டனா மாத்துறேன் அப்படின்னா எப்படி மாத்துவேன்? சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், டூஓ இல்ல டஸ்யோ நம்ம போடணும். டூ அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் யாரு? ஐ. டூ ஐ ரைட், வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் இங்க யூஸ் பண்ணும். டூ ஐ ரைட் ஆர் டூ ஹோம்ஒர்க். இப்ப நான் ஷீக் எழுதுறேன் பாருங்க. சோ க்வெஸ்சன் மார்க் க்வெஸ்சனுங்கிறதுனால டஸ் ஷீ ரைட் ஆர் டூ ஹோம்ஒர்க். சோ டஸ் ஷீ ரைட் ஆர் டூ ஹோம்ஒர்க் அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு என்னவா இப்படி நம்ம இங்க என்னவா மாத்துவோம்? ஹோம்ஒர்க் தான் நம்ம இங்க சப்ஜெக்டா போற போறோம் இல்லைங்களா. இஸ் ஹோம்ஒர்க் பிளஸ் வி த்ரீ, வி த்ரீ என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரிட்டர்ன் ஆர் டன் பை மீ. இஸ் ஹோம்ஒர்க் ரிட்டர்ன் ஆர் டன் பை மீ? இஸ் ஹோம்ஒர்க் ரிட்டர்ன் ஆர் டன் பை ஹர் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் பொசிஷன்ல இருந்தா ஷீன் இருக்கும், ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல ஹர்னு மாறும். சப்ஜெக்ட் பொசிஷன்ல ஐ இருந்தோம், ஆப்ஜெக்ட் பொசிஷன்ல மீனு மாறும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு சேஞ்ச் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கிற சென்டென்சஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் இப்படி பாசிவ் வாய்ஸ்ல மாத்தணும், நெகட்டிவ் சென்டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸ்ல இப்படி மாத்தணும், அதே மாதிரி க்வெஸ்சனை பாசிவ் வாய்ஸ்ல இப்படி மாத்தணும். ஸோ இதுக்கு முக்கியமா நம்ம யூஸ் பண்றது வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப வந்து வேர்ப் த்ரீ அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்க்கு மாத்தணும், அதோட ஆக்சிலரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா இஸ் போடணும், ப்ளூரலா இருந்தா ஆர் போடணும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் டென்ஸ் நம்ம பார்த்தாச்சு. செகண்ட் பார்க்க போறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம ஆல்ரெடி டென்ஸ் ஃபார்ம்ஸ் இந்த டென்சஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு சிம்பிள் அதாவது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே சென்டென்ஸ் எடுத்துக்கலாம் ஹோம்ஒர்க் எழுதுறத வச்சு. ஐ ஆம் கண்டினியூஸ் நான் அப்படி எப்படி எழுதுவேன்? ஐ ஆம் ரைட்டிங் ஒரு டி தான். ஐ ஆம் ரைட்டிங் ஹோம்ஒர்க், I am writing homework அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் இது எப்படி மாத்தி எழுதுவேன் இங்கன்னு பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் ஒண்ணுமே இல்லை, இஸ் அப்படியே போடுறோம். கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி காட்டுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணுவோம், மற்றபடி எல்லாமே அப்படிதான். ஹோம்ஒர்க் இஸ் பீயிங் ரிட்டர்ன் பை மீ. இதுவே ஷீ இஸ் ரைட்டிங் ஹோம்ஒர்க் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஷீ இஸ் writing homework அப்படி இருந்துச்சுனா homework is being written by her. ஓகேங்களா? சோ இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ்ல எழுதுனா அப்படின்னா என்ன பண்ணுவேன் நான்? I am not writing homework. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஹோம்ஒர்க் இஸ் நாட் பீயிங் ஒண்ணுமே இல்லை, நாட்டை மட்டும் ஆட் பண்ணா போதும், நாட் பீயிங் ரிட்டர்ன் பை மீ. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சோ க்வெஸ்சனுக்கு என்னவா மாத்துவேன் நானு? சோ இப்ப நான் என்ன எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்? ஆம், சோ ஐ ஆம் நாட் ரைட்டிங் ஹோம்ஒர்க். சோ இங்க என்ன வேர்ப் இருக்கு? am the verb. So am எடுத்து நான் முதல்ல போடுவேன். am, I, main verb அதுக்கப்புறமா போவேன். am I writing homework? So இது அப்படியே நான் வந்து passive voice-ல மாத்தேன் என்ன மாத்துவேன்? இங்க ஹோம்ஒர்க் தான் சப்ஜெக்ட். அப்போ ஹோம்ஒர்க் நம்ம என்ன சொல்றோம்? இஸ்ன்னு சொல்றோம். This homework being same அப்படியே கண்டினியூ பண்றோம். Return by me. Just simple. As simple as that.
ஸோ இப்போ நம்ம ஆக்டிவ் டு பேசிவ் பார்த்தோம். பேசிவ் டு ஆக்டிவ் எப்படி பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹோம் ஒர்க் இஸ் டன் பை மீ, ஓகேங்களா? சாரி, ஹோம் ஒர்க் இஸ் டன் பை மீ அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இஸ் பிளஸ் டன் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்ஸோட வெறும்னே வேர்போட V3 ஃபார்ம் இருக்கு, பீயிங் இல்லை, ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே டன்னை வந்து அதோட வேர்போட பேஸ் ஃபார்மாக மாற்றுவோம், இஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம், மீயை வந்து ஹையாக்குவோம், ஐ டூ ஹோம் ஒர்க், ஓகேங்களா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் லுக் அட் ஹவு டு கன்வெர்ட் ஃப்ரம் ஆக்டிவ் டு பேசிவ் வாய்ஸ். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. வி ஐ ஜஸ்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேபி இன் டுடேஸ் கிளாஸ் அண்ட் டுமாரோஸ் கிளாஸ் நம்ம வந்து அதை பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் தி ரூல்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நம்ம அடுத்த டென்ஸுக்கு போவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா என்ன, இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ ஹாவ் ரிட்டன் ஹோம் ஒர்க் அப்படின்னு எழுதுவேன். நான் என்ன பண்ண, ஹோம் ஒர்க் எழுதிட்டேன். ஸோ ஷீ ஹாஸ் ரிட்டன் ஹோம்ஒர்க். இப்போ நம்ம இது எப்படி பாசிவ்ல மாத்துவோம்னு பார்ப்போமா. ஸோ ஹோம் ஒர்க் அப்படியே போடும். ஸோ இங்க பி வெர்ப்ஸ்க்கு பதிலா இங்க நம்ம ஹேவ் வெர்ப்ஸ் யூஸ் பண்ண போறோம், ஏன்னா நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஹோம் ஒர்க் அப்படிங்கிறது என்ன, சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் அப்படிங்கறனால ஹோம் ஒர்க் ஹேஸ் பீன் ரிட்டர்ன், ஒண்ணுமே இல்லை, ஹேஸ் பீன் மட்டும் போடுறோம். இதே ப்ளூரலா இருந்தா ஹேவ் பீன் போடுவோம். So homework have been or homeworks have been or homework has been written by me. Same, homework has been written by her. Very simple. அடுத்து negative sentence. I have not written ஹோம்ஒர்க். ஸோ ஐ ஹாவ் நாட் ரிட்டர்ன் ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம இதை அப்படி எப்படி மாத்துவோம், ஹோம் ஒர்க் ஹேஸ். ஸோ இங்க என்ன நமக்கு ஆக்சிலரி வெர்ப் இருக்கு, ஹேஸ் தான், ஹேஸ் நாட் பீன் ரிட்டர்ன் பை மீ, அவ்வளவுதான் சென்டென்ஸ். இப்போ இதுலயே நம்ம க்வெஸ்சன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கணும், இந்த ஆக்சிலரி வெர்பை எடுத்துக்கணும். ஹாவ் ஐ return homework. இதே வந்து ஷீயா இருந்துச்சுன்னா has she return homework. Very simple. இது அப்படியே நம்ம question ஆ மாத்துனா passive voice ல என்ன பண்ணுவோம், has homework been return by me, then has homework been returned by her. Very simple. இதே homeworks ஆ இருந்துச்சுனா என்ன பண்ணுவோம், have homeworks அப்படின்னு எழுதுவோம், ஓகேங்களா? So this is the rule for present perfect. So far we have seen present simple, then present continuous, then present perfect. So present perfect continuous ku namakku passive voice kadaiyadu, so we will omit that, okayla? So next ava paaka poradhu vandu fourth tense, past simple. So present simple mari past simple nam paaka porom. So eppadi nam past simple eluduvom, verb oda v2 form past form ah use pannuvom. So I wrote. So write oda past form enna, wrote. So I wrote homework abdingaradha sentence. So she nalo she wrote homework. Ipo na idu eppadi maatha poren abdin paathina, was or where use panna poren, was. So homework abdingaradhu enadhu, singular. Was homework just the v3 form written by me? Sorry, it is not a question, I should erase it. So it should be, how we should start is, homework
ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது என்ன சிங்குலர், அதுவே ஹோம் ஒர்க்ஸ் அப்படின்னா ப்ளூரல். ஓகேங்களா, ஹோம் ஒர்க்ஸ்க்கும் எழுதி பார்ப்போம், ஹோம் ஒர்க்குக்கும் எழுதி பார்ப்போம். ஹோம் ஒர்க் வாஸ் ரிட்டர்ன் பை மீ, ஹோம் ஒர்க்ஸ் வேர் ரிட்டர்ன் பை மீ. ஸோ டூ டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ். ஸோ இப்போ இதையே நான் வந்து நெகட்டிவ்ல மாத்துறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஐ டிட் நாட் ரைட் ஹோம் ஒர்க். ஸோ இது எல்லாமே நம்ம வேர்ப்ஸ்ல பார்த்துருக்கோம், டென்சஸ்ல பார்த்துருக்கோம், ஹவு டு ரைட் நெகட்டிவ் சென்டென்சஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இது அப்படியே நான் வந்து இங்கே மாத்துவேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஹோம் ஒர்க் வாஸ் நாட் ரிட்டர்ன் பை மீ. ஸோ இந்த இடத்துல இஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்க ப்ரெசன்ட்னு நினைச்சுக்கோங்க, வாஸ் இருந்துச்சுன்னா பாஸ்ட். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், இதோட பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, தட்ஸ் தி ஒன்லி டிஃபரன்ஸ். அதை வச்சு நீங்க இது சிம்பிள் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதியிருக்காங்களா பாஸ்ட் டென்ஸ் எழுதியிருக்காங்களா, வென் வி ஆர் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் பாசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ், அப்போ நீங்க இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நெகேஷன், ஹோம் ஒர்க் வாஸ் நாட் ரிட்டர்ன் பை மீ. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்வெஸ்சன் யூஸ் பண்ண போறோம். ஸோ க்வெஸ்சனுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன வேர்ப் இருக்கு, டிட். ஸோ டிட் I, did I write homework? Question mark. So, இங்க என்ன பண்ணுவேன், was தான் இங்க verb. Was, subject எது, homework. Was homework, அடுத்து main verb போட்டுட்டு by me. Question mark. Okay, very very simple. So, questions எப்பவுமே வேர்ப் முன்னாடி வரும், க்வெஸ்சன் வேர்ட் இருந்துச்சுன்னா க்வெஸ்சன் வேர்ட், அதுக்கப்புறம் ஆக்சிலரி வேர்ப், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரும். ஸோ மெயின் வேர்புக்கும் ஆக்சிலரி வேர்புக்கும் நடுவில் நம்ம சப்ஜெக்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் தி பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், விச் இஸ் தி ஃபிஃப்த் டென்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு, நிகழ்ந்துட்டே இருக்கு, அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆர் வேர் பிளஸ் வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பிளஸ் ஐஎன்ஜி பிளஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ was writing homework, இதா வந்து past continuous tense. I was writing homework, இதை எப்படி மாத்துவேன், homework just very simple was, எப்படி வந்து present continuous யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான், homework was being verb ஓட third form, verb work, homework was being written by me. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஆப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆவ பிளஸ் பீயிங் பிளஸ் வி த்ரீ பிளஸ் பை பிளஸ் சப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரூல். ஸோ ஹோம் ஒர்க் வாஸ் பீயிங் ரிட்டர்ன் பை மீ அப்படின்னு மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, ஸோ வி வில் மேக் இட் ஹோம் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹோம் ஒர்க்ஸ் வேர் பீயிங் ரிட்டர்ன் பை me, that is it. So ipo idha negative sentence a maatrom appadina enna pannuvom, I was not writing homework, idive vandu idu plural a irundhuchuna they are irundhuchuna they were not writing homework. Okayla, so ipo paaru ipo idha na epdi negative a maarathano, homework was, just I am adding not, not being returned by me. So homework was not being returned by me. இதுதான் இதுக்கான ஐ மீன் passive voice-ல இதுக்கான நெகட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து நம்ம இதுல இருந்து க்வெஸ்சன் எப்படி எடுப்போம், நம்ம வந்து auxiliary verb ஃபர்ஸ்ட் எழுதுவோம். Was, subject எது, I, was I writing homework, நான் homework எழுதிட்டு இருந்தேனா அப்படின்னு கேட்குறேன். ஸோ இதே நான் passive voice-ல எப்படி மாற்றுவேன், again இங்க இருக்கிற verb பாருங்க, was, subject எது, இங்க homework, was homework being, அப்படி அது அப்படியே எழுதணும், was homework being written by me. So that is it. So this is how we change sentences in active voices, in positive sentence, negative sentence, questions from passive active to passive and active to from passive to active. Okayla, active to passive, passive to active, இப்படி தான் நம்ம மாத்துவோம். So next பாத்தீங்கன்னா, next tense is past perfect continuous.
ஸோ பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது, சாரி பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருந்தது ஓகேங்களா. ஸோ இது எப்பவுமே வந்து ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், எது முன்னாடி நடந்து எது அப்புறமா நடந்ததுன்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ ஹேட் ரிட்டன் ஹோம்ஒர்க், சேம் ரூல்ஸ் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எழுதின மாதிரியே தான் ஐ ஹாவ் ரிட்டர்ன் ஹோம் ஒர்க்னு வரும். இங்கே நமக்கு வந்து சிங்குலர் ப்ரூவ் எல்லாம் பார்க்க வேண்டாம், எதுவாக இருந்தாலும் ஹேட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஆக்சிலரி வெர்பா. ஸோ ஐ ஹேட் ரிட்டர்ன் ஹோம் ஒர்க், இங்கே என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஹோம் ஒர்க்கை சப்ஜெக்டாக போடுவோம். ஹோம் ஒர்க் ஹேட் பீன் ஸோ ரிட்டர்ன் பை மீ. ஸோ ஹோம் ஒர்க் என்னால் எழுதப்பட்டது, ஹோம் ஒர்க் ஹேட், சாரி இட் சுட் பி ஹேட் பீன், ஸோ ஹோம் ஒர்க் ஹேட் பீன் ரிட்டர்ன் பை மீ. ஸோ இதை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக எழுதுனா ஐ ஹேட் நாட் ரிட்டர்ன் ஹோம் ஒர்க். அடுத்து என்ன பண்ணுவோம், இங்க ஹோம் ஒர்க் ஹேட் நாட் பீன் ரிட்டர்ன் பை மீ. ஸோ தட் இஸ் இட். இப்போ இதே க்வெஸ்சனா மாத்தினா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்ப் எழுத்து எழுதுவோம் ஹேட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எடுத்து எழுதுவோம் ஹேட் ஐ, ஹேட் ஐ அப்படியே இந்த இதை ஃபார்ம் அப்படியே எழுதுவோம், ஹேட் ஐ ரிட்டன் ஹோம் ஒர்க் க்வெஸ்டின் மார்க். இங்க மறுபடியும் பாருங்க, இது அப்படியே நம்ம க்வெஸ்சனா எழுதணும்னு என்ன பண்ணுவோம், ஹேட ஃபர்ஸ்ட் போடுவோம், ஆக்சிலரி வெர்ப் ஹேட் ஹோம் ஒர்க். ஸோ ஹேட் ஹோம் ஒர்க் அப்படியே பீன் ரிட்டர்ன் பை மீ எழுதுவோம், ஹேட் ஹோம் ஒர்க் பீன் ரிட்டர்ன் பை மீ. ஸோ தட் இஸ் தி க்வெஸ்சன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கிடையாது, ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது. எப்படி வந்து ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு பாசிவ் வாய்ஸ் இல்லையோ அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ் இல்லை. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிற டென்ஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம், சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் வில் பிளஸ் வேர்போட பேஸ் ஃபார்ம் பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் எது ஐ, அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணுவோம் வில், வேர்போட பேஸ் ஃபார்ம் ரைட்டோட பேஸ் ஃபார்ம் என்னது ரைட், ஐ வில் ரைட் ஹோம் ஒர்க். ஸோ நான் வந்து ஹோம் ஒர்க் எழுதுவேன் அப்படின்னு சொல்கிறேன் ஃபியூச்சரில் நடக்க போகிறது. ஸோ ஐ வில் ரைட் ஹோம் ஒர்க், இதை நான் எப்படி இப்போ மாற்றி எழுத போகிறேன், ஹோம் ஒர்க் தான் இங்கே சப்ஜெக்ட் ஆக போகுது, ஹோம் ஒர்க் வில், அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணுவோம் பி ஆட் பண்ணிப்போம். அங்கெல்லாம் வந்து நம்ம பி வேர்ப்ஸ் ஆட் பண்ணுவோம், ஹாவ் வேர்ப்ஸ் ஆட் பண்ணதுக்கு பதிலாக இங்கே பியே ஆட் பண்ணுறோம். ஸோ வில் பி வி த்ரீ எது, ஸோ பாசிவ் வாய்ஸ்னாலே கண்டிப்பாக மெயின் வேர்பில் வேர்போட தேர்ட் ஃபார்ம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா. Homework will be returned by me. Very simple. So, இது எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்துவேன், ஐ வில் நாட் ரைட் சிம்பிள் வேர்ப், ஐ வில் நாட் ரைட் ஹோம் ஒர்க். ஸோ இதையே எப்படி நான் வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்துவேன், ஹோம் ஒர்க் வில் நாட் பி ரிட்டர்ன் by me. Very simple. இப்போ இது எப்படி நான் க்வெஸ்சனாக மாற்றுவேன், ஆக்சிலரி வேர்ப் எது இங்கே வில், ஸோ வில் ஐ ரைட், ஸோ வில் ஐக்கு அப்புறம் அப்படியே ரைட் ஹோம் ஒர்க் அப்படியே எழுத போகிறேன், வில் ஐ ரைட் ஹோம் ஒர்க் க்வெஸ்சன் மார்க். இங்கே எது ஆக்சிலரி வேர்ப் வில், ஸோ வில் எது சப்ஜெக்ட் ஹோம் ஒர்க், வில் ஹோம் ஒர்க் பி ரிட்டர்ன் பை மீ. வெரி சிம்பிள் ஓகேங்களா. ஸோ இப்படிதான் வந்து கன்வெர்ட்டிங் ஃபியூச்சர் சிம்பிள் டென்சஸை வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஐ வில் ரைட் ஹோம் ஒர்க்கை வந்து ஹோம் ஒர்க் வில் பி ரிட்டர்ன் பை மீ, இதே நெகட்டிவ் சென்டென்ஸ் ஐ வில் நாட் ரைட் ஹோம் ஒர்க், ஹோம் ஒர்க் வில் நாட் பி ரிட்டர்ன் பை மீ, அதுவே வந்து ஒரு க்வெஸ்சன் வில் ஐ ரைட் ஹோம் ஒர்க், வில் ஹோம் ஒர்க் பி ரிட்டர்ன் பை மீ. வெரி சிம்பிள் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டென்ஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நமக்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நமக்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது. அதே மாதிரி
ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு பாசிவ் வாய்ஸ் கிடையாது. பட் நமக்கு சிம்பிள் ஃபியூச்சருக்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்க்கும் மட்டும் பாசிவ் வாய்ஸஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டென்சஸ்ல லாஸ்ட் டைப் ஆஃப் டென்சஸ் விச் ஹேஸ் பாசிவ் வாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கா நம்ம ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் எப்படி எழுதுவோம், சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் ஹாவ் பிளஸ் வேர்போட தேர்ட் ஃபார்ம் பிளஸ் ஆப்ஜெக்ட் எழுதுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வில் ஹாவ் என்ன பண்ணுவோம், வேர்போட தேர்ட் ஃபார்ம் ரிட்டர்ன். I will have returned homework. So, இது அப்படியே நான் வந்து பாசிவ் வாய்ஸ்ல மாத்த போறேன். என்னவா பண்ண போறேன், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆக்க போறேன். ஹோம்ஒர்க் வில் அகெய்ன் ஹாவ் என்ன ஆட் பண்ண போறோம், பீன் ஆட் பண்ண போறோம். லைக் எனி அதர் வில் ஹாவ் பீன் ரிட்டர்ன் பை மீ அப்படின்னு மாத்துறோம். அதே மாதிரி இப்போ நெகட்டிவா மாத்துறோம், ஐ வில் ஹாவ் ஐ வில் ஹாவ் நாட் ரிட்டர்ன் ஹோம்ஒர்க், ஐ வில் ஹாவ் நாட் ரிட்டர்ன் ஹோம்ஒர்க் ஆர் ஐ வில் ஹாவ் நாட் ஐ வில் நாட் ஹாவ் ரிட்டர்ன் ஹோம்ஒர்க். இங்க பாத்தீங்கன்னா ஹோம்ஒர்க் வில் நாட் ஹாவ் ஆர் will have not been, I homework will not have been or homework will have not been or homework will not have been or homework will have not been அப்படி மாத்தி எழுதலாம். been returned by me. So that's how we change it from active to passive voice. So அடுத்து நம்ம பார்க்க போறது question. Question என்ன பண்ணுவோம், first be verb எடுப்போம். will subject அது will I have plus v3, will I have return homework question mark. So இத என்ன பண்ண போறோம், first be verb எழுதுறோம். will auxiliary verb, homework அப்படிங்கறத எங்க subject, will homework have been returned, will homework have been returned by me அப்படிங்கறத இங்க question. so simple, அதாவது future perfect tense I will have returned homework, I homework will have been returned by me அப்படினு passive voice மாத்துறோம். I will not have returned homework, homework will not have been returned by me or homework will have not been returned by me அப்படினு மாத்துறோம். Next will I write homework அப்படிங்கறது, will I have returned homework, will homework have been returned by me அப்படினு passive voice ல மாத்துறோம். So this is the last tense that we have seen. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமா வந்து 4 tenses தவிர்த்து present perfect continuous, past perfect continuous, future continuous, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை தவிர்த்து 8 டென்சஸை நம்ம எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு கிளாஸில் வந்து இன்னும் சில ரூல்ஸ் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி ஈஸியாக பாசிவ் வாய்ஸில் இருக்கிறத வந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கு மாற்றுறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம் வித் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு செஷன் பொறுத்த வரைக்கும் we have seen question and answers and we have seen what are active voices and what are passive voices and we have also seen some rules and examples. So naaliki we will again continue with active and passive voices. So until then neenga nalla practice pannite irunga, indha example sentences alla nalla eludhi paarenga. Please do practice them well. Thank you, I'll meet you tomorrow. See you.